ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோட பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. அப்போதான் நான் அப்லோட் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரோமோசோம்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ குரோமோசோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய பண்புகளை கொண்ட நூல் போன்று சுருங்கிய குரோமேட்டின் இழைகள் குரோமோசோம்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, செல் பகுப்பின் போது மட்டுமே தெளிவாக தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குரோமோசோமும் குரோமேட்டிடுகள் கரங்கள் என்று அழைக்கப்படும் இரண்டு ஒத்த அமைப்புகளை பெற்றிருக்கும். இரண்டு குரோமேட்டிடுகளும் குறிப்பிட்ட புள்ளியில் இணைகின்றன. இதற்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் அமைந்துள்ள குரோமோசோமின் பகுதி முதன்மை சுருக்கம் ஆகும். குரோமோசோமின் முனைப்பகுதி பார்த்தீங்கன்னா டீலோமியர்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்களின் வகைகள். முதல் வகையை பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் அமைந்து இரண்டு கரங்களும் பெரும்பாலும் சமமான நீளத்தில் காணப்படும். இது ஆங்கில எழுத்து வி வடிவ குரோமோசோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சென்ட்ரோமியர் இருக்குங்களா, கீழே பார்த்தீங்கன்னா கரங்கள் போன்றிருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா வி மாரி இருக்குங்களா, அதனால தான் இதை மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சப் மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம். சப் மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் இருந்து சற்று விலகி காணப்படுவதால் இதன் ஒரு கரம் பார்த்தீங்கன்னா மற்றொரு கரத்தை விட குட்டையாக காணப்படும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஜே வடிவத்தில் இருக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம். சென்ட்ரோமியர் குரோமோசோமின் முனைப்பகுதிக்கு அருகே காணப்படுவதால் ஒரு கரம் பார்த்தீங்கன்னா குட்டையாகவும் மற்றொரு கரம் மிகவும் நீளமாகவும் காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோள் வடிவ குரோமோசோம். கோள் வடிவம் கொண்ட குரோமோசோம். இறுதியாக பார்த்தீங்கன்னா டீலோ சென்ட்ரிக் குரோமோசோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது. எனவே ஒரு பக்கத்தில் ஒரு கரம் மட்டுமே காணப்படும். இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன வடிவம், கோள் வடிவம் கொண்ட குரோமோசோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்னா என்ன அதனுடைய வகைகளை பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.